சிதம்பரம், அம்பத்தூர், வேளச்சேரி, செம்மஞ்சேரி உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீர். வீடுகளுக்குள்ளும் ரயில் பாதைக்குள்ளும் புகுந்த மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மழைநீர் முழுவதும் தேங்கியுள்ளதால் சென்னையில் 4 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. போக்குவரத்துக்கு தற்காலிக தடை. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பூமிக்கடியில் புதைந்திருந்த மண்டபம். பொக்கிஷங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் நடுநிலைப்பள்ளி கட்டிடம் இடிந்து விபத்து. குளம் நிரம்பி ஊருக்குள் புகுந்த வெள்ளம். மூன்றாவது நாளாக கடலுக்கு செல்லாத நாகை நெல்லை மீனவர்கள். வருமானமின்றி வாழ்வாதாரம் பாதித்துள்ளதாக கவலை. மரக்காணம் அடுத்த சொராப்பட்டு கிராமத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட முக்கிய சாலைகள். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. சீர்காழி அருகே 20 நாட்களுக்கும் மேலாக வீதிகளை சூழ்ந்துள்ள மழைநீர். 12 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அவதி. தஞ்சை அருகே மழைநீரில் மூழ்கியுள்ள சுமார் 1300 ஏக்கர் சம்பா தாளடி பயிர் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஓமலூர் வட்டாரத்தில் கொத்தமல்லிக்கீரை சாகுபடி செய்வதற்கு ஆலோசனை. சிறு குறு விவசாயிகள் லாபம் ஈட்டி பயனடையுமாறு தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அழைப்பு. கடல் அரிப்பால் தங்கச்சி மடம் வடக்கு கடல் பகுதியில் தார் சாலை சேதம். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை நெல்லை மாவட்டங்களில் வெள்ளத்தில் மூழ்கிய நெற்பயிர்கள் உரிய இழப்பீடு தர வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 8318 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் 6.2 கோடி தெருநாய்கள் இருப்பதும் 91 லட்சம் பூனைகள் ஆதரவற்ற நிலையில் தெருவில் விடப்பட்டுள்ளதும் கணக்கெடுப்பு ஒன்றில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் ஜிஎஸ்டி தொடர்பான அமைச்சர்கள் குழு கூட்டம் இன்று நடைபெறவிருந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சீரம் நிறுவனம் தயாரிக்கும் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கை மீண்டும் தொடங்கியுள்ளது. புதிய வகை கொரோனா வைரஸால் இஸ்ரேலில் மீண்டும் அவசர நிலைக்கு வாய்ப்பு உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நப்தாலி பென்னட் கூறியுள்ளார். உலகமெங்கும் கண்டறியப்பட்டுள்ள கொரோனா வைரஸ்களில் ஓமைக்ரான் மிகவும் மோசமானது என்று மருத்துவ விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். புதிதாக உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கான விமான சேவையை பிரிட்டன் அரசு தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் தென்கொரிய வீராங்கனை சிம் யுஜினை வீழ்த்தி இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். வங்காளதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற இருக்கும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிக்கான
இந்திய ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா போலந்து அணிகள் மோதவுள்ளன. பிரேசிலில் நடைபெற்று வரும் 4 நாட்களுக்கு இடையிலான பெண்கள் கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியிடம் இந்திய அணி தோல்வியடைந்தது. கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 6500 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து 2000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியை கண்காணித்து வருவதாகவும் நீர்வரத்து உயர்ந்தால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் உயர்த்தப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பல்வேறு சுரங்கப்பாதைகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. முக்கிய சுரங்கப்பாதைகளான டி நகரில் உள்ள மேட்லி சுரங்கப்பாதை, ரங்கராஜபுரம் ஆகிய சுரங்கப்பாதைகள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து வடசென்னை பகுதியில் உள்ள கணேசபுரம் சுரங்கப்பாதை மற்றும் தாம்பரம் சுரங்கப்பாதை ஆகியவற்றிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 7க்கு உட்பட்ட புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், மேனாம்பேடு, ஞானமூர்த்தி நகர், டிடிபி காலனி, டிஎன்இபி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் வீடுகளில் உள்ள கட்டில், பீரோ உள்ளிட்ட உடைமைகள் நீரில் மிதக்கின்றன. மேலும் அப்பகுதி மக்கள் வெளியே செல்ல முடியாமல் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சில பகுதிகளில் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் ராட்சத இன்ஜின்களை கொண்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் இதேபோல் தாம்பரம் பகுதியில் பெய்த கனமழையால் அந்த பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் 5 அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் போலீசார் அந்த பகுதியில் போக்குவரத்தை தடை செய்துள்ளனர். இதனால் தாம்பரம் கேம் ரோடு மேடவாக்கம் வழியே செல்லும் மக்கள் சிரமமடைந்துள்ளனர். சென்னை பம்மல் பகுதி பிரதான சாலை, மூங்கில் ஏரி குடியிருப்பு பகுதி, சங்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் அனைத்து வாகனங்களும் ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளது. செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு, சென்னை வேளச்சேரி, நேரு நகர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, கணேஷ் நகர், பாஷ்யம் லே அவுட் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையின் காரணமாக சாலை முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள சிறிய குட்டை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அதிலிருந்து வெளியேறும் நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. வேம்புலி அம்மன் கோவில் தெரு, திருவள்ளுவர் தெரு, லம்பேரி நகர் பகுதியில் தண்ணீர் இடுப்பளவு தேங்கியுள்ளது. மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்ற முடியாத சூழல் உள்ளதால் மாநகராட்சி அதிகாரிகள் வேறு வியூகங்கள் அமைத்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். சிதம்பரம் கோவில் தொடர்பான ரகசிய புகைப்படங்கள் சில சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில், மேற்கு கோபுரம், கற்பக விநாயகர் கோவிலுக்கு எதிரில் உள்ள பைரவர் கோவில் பகுதியில் பூங்கா அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அப்போது பழங்கால சோழர் கால மண்டபம் ஒன்று இருந்தது. அதனை சிதம்பரம் நடராஜர் கோவில் நிர்வாகிகள் வெளியில் தெரியாமல் மூடியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் பழங்கால பொருட்கள் பொக்கிஷங்கள் இருந்ததாகவும் இந்த பணி இரவு நேரத்தில் நடந்ததால் இது யாருக்கும் தெரியாமல் மீண்டும் மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி சில புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இது தொடர்பாக கோவில் நிர்வாகிகளிடம் கேட்டபோது பழங்கால கோவில்கள் அனைத்திலும் இதுபோல் பூமிக்கடியில் மண்டபங்கள் இருப்பது சகஜமான ஒன்று, இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என தெரிவித்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் 3வது நாளாக மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.
இந்த மாதத்தில் ஏற்கனவே 12 நாட்கள் கடலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலைச் சார்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருமானமின்றி பாதிப்படைந்துள்ளனர். மீன்வளத்துறை அறிவுறுத்தலின்படி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகு மீனவர்கள் அவசர கதியில் திரும்பியதால் ஒவ்வொரு விசைப்படகுக்கும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை விசைப்படகு உரிமையாளருக்கு 4 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதேபோல் தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மரக்காணம் அடுத்த சொரப்பட்டு கிராமத்தில் கனமழை காரணமாக வெள்ள நீர் முக்கிய சாலைகளை சூழ்ந்துள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இந்நிலையில் மரக்காணம் அடுத்த 300 கிராமத்தில் உள்ள ஏரியானது அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் வெளியேறும் உபரி நீரானது சொரப்பட்டு கிராமத்தின் பிரதான சாலை வழியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சொரப்பட்டு, காயல்மேடு, வங்காரம், உப்புவேலூர், அறுவடை, காரட்டை, நானக்கால்மேடு ஆகிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சீர்காழி பகுதியில் உள்ள நல்லூர் கிராமத்தில் தொடர் கனமழையால் 20 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். எனவே உடனடியாக வடிகால் ஆக்கிரமிப்பை அகற்றவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கி 1 மாத காலமாக பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நல்லூர் கிராமத்தில் 20 நாட்களுக்கும் மேலாக மழைநீர் தேங்கியுள்ளதால் நல்லூர் மட்டுமின்றி ஆரப்பள்ளம், காட்டூர், கோதண்டபுரம், அழகுடி, முதலைமேடு உள்ளிட்ட 10 கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள கிராம மக்கள் நல்லூரை கடந்துதான் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்ல வேண்டும். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே மழைக்காலங்களில் மழைநீர் இவ்வாறு தேங்கி நிற்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் அந்த பகுதி மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வடிகால்களை அகற்றி மழைநீர் தேங்காமல் தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவையாறு அருகே மேல திருப்பந்துருத்தி பேரூராட்சியில் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவையாறு அடுத்த மேல திருப்பந்துருத்தி கிராமத்தில் சுமார் 1300 ஏக்கர் பரப்பில் சம்பா தாளடி பயிர் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அந்தலி, குழிமாத்தூர், திருவாலம்பொழில், நடுக்காவேரி, மேல திருப்பந்துருத்தி, கீழ திருப்பந்துருத்தி பகுதிகளில் விவசாய நிலங்களில் வெள்ளநீர் புகுந்து கடல் போல் காட்சியளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் வந்து பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வார வேண்டும் எனவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீ வைகுண்டம் அருகே தொடர் மழை காரணமாக கிளாகுளம் நடுநிலைப்பள்ளி இடிந்து விழுந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அனைத்து குளங்களும் நிரம்பி மறுகால் பாய்ந்தன. இந்த நிலையில் கிளாகுளம் குளத்தில் இருந்து வெளியேறும் தண்ணீர் செல்லும் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் தண்ணீர் ஊருக்குள் இருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளநீர் சூழ்ந்தது. மேலும் அங்குள்ள தனியார் பள்ளியின் சுவர் இரவு நேரத்தில் இடிந்து விழுந்தது. 4 பகுதிகளில் இருந்தும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் கிளாகுளம் கிராமம் தனித்தீவாக மாறியுள்ளது. இதனால் அந்த கிராமத்தினர் ஊருக்கு வெளியே செல்ல சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் குன்றத்தூர் வட்டம் அடையாறு வடநில பகுதியில் உள்ள ஏரிகள் அனைத்தும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்நிலையில் அடையாற்றின் கிளை ஆறுகளான ஒரத்தூர் ஓடை, சோமங்கலம் ஓடை, மணிமங்கலம் ஓடை, ஆதனூர் ஓடை ஆகிய ஓடைகளின் மூலம் அடையாற்றில் கலந்து வருகிறது. இந்த நிலையில் அடையாறு தர்கா சாலை பாலத்தில் 8000 கன அடி நீர் செல்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த வெள்ள நீரின் அளவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடையாறு கரையோரம் அமைந்துள்ள வரதராஜபுரம், அஷ்டலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட தாழ்வான குடியிருப்புகளில் உள்ள மக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
திருவண்ணாமலையில் ஆட்டுக்குட்டி ஒன்று நாயிடம் பால் குடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த காற்றோடு என்ற பகுதியில் உள்ள வீட்டில் ஆடும் நாயும் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிறந்து 15 நாட்களே ஆன ஆட்டுக்குட்டி ஒன்று அந்த வீட்டில் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் நாயின் மடியில் பால் குடித்தது. நாயும் நீண்ட நேரம் பாலை ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்த நிகழ்வு காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆந்திராவில் பென்சிலை திருடிவிட்டதாக சக மாணவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று 1 வகுப்பு படிக்கும் மாணவன் காவல் நிலையத்தில் அடம் பிடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காவல் நிலையத்தில் இருவரையும் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பெத்தகடுவூரைச் சேர்ந்த ஹனுமந்த் என்கிற மாணவன் அங்குள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 1 வகுப்பு படித்து வருகிறார். நேற்று அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்ற ஹனுமந்த் தனது பென்சிலை சக மாணவன் ஒருவன் திருடிவிட்டதாக புகார் அளித்துள்ளான். இதனை கேட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த போலீசார் புகார் அளித்த மாணவனை சமாதானம் செய்து வைத்து இருவரையும் கைகுலுக்க செய்தனர். கைகுலுக்கியும் சமாதானமாகாத ஹனுமந்த் என்னுடைய பென்சிலை திருடியவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பிடிவாதமாக போலீசாரிடம் கூறியுள்ளான். வழக்கு பதிவு செய்தால் நீதிமன்றம் ஜாமீன் என அலைய நேரிடும் என தெரிவித்த போலீசார் இருவரையும் பத்திரமாக வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மொரப்பூர், கம்பைநல்லூர், கோபிநாதம்பட்டி, கூட்ரோடு, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் மஞ்சளை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த வாரம் நடைபெற்ற ஏலத்தில் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 137 விவசாயிகள் கொண்டு வந்த 1100 மூட்டை மஞ்சள் ஏலத்திற்கு வந்தன. இதில் குண்டு மஞ்சள் குவிண்டால் 7301 முதல் 8009 ரூபாய் வரையும், விராலி மஞ்சள் குவிண்டால் 7499 முதல் 9299 ரூபாய் வரையும் விற்பனையானது. மொத்தத்தில் சுமார் 55 லட்சம் ரூபாய் வரை மஞ்சள் விற்பனையானதில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் வணிக வரி செலுத்துவோரை கண்காணிக்கவும் தாமதமாக வரி செலுத்தப்படுவதை தவிர்க்கவும் 5.45 கோடி ரூபாய் மதிப்பில் அழைப்பு மையம் உருவாக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வரி செலுத்துவோர் உள்ளதாகவும் அவர்கள் மாதாமாதம் அறிக்கை தாக்கல் செய்வதை கண்காணிக்கவும் தாமதமாக அறிக்கை தாக்கல் செய்வதை தவிர்க்கவும் ஏதுவாக வரி செலுத்துவோரை தொடர்ந்து வலியுறுத்த புதிய அழைப்பு மையங்கள் உருவாக்கப்படும் என சட்டப்பேரவையில் வணிக வரித்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதனை செயல்படுத்தும் விதமாக புதிய அழைப்பு மையங்களை உருவாக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வரி செலுத்துவோரை நேரடியாக தொடர்பு கொண்டு வரியை செலுத்த ஏதுவாக அழைப்பு மையங்கள் ஏற்படுத்த முடிவு செய்து 5.45 கோடி லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை வெளியிட்டுள்ளது. முதற்கட்டமாக 40 பணியாளர்களை கொண்ட அழைப்பு மையம் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பாலாறு வடிநில கோட்டத்திற்கு உட்பட்ட ஏரிகள், நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 344 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 506 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 93 ஏரிகளும், சென்னையில் 16 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளன. மேலும் பல ஏரிகள் தொடர்ந்து நிரம்பி வருகின்றன என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூர் தாராபுரம் பகுதியில் நீண்ட நாட்களாக சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் மழை நீருடன் சாக்கடை நீரும் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் நகரின் முக்கிய பிரதான சாலையான பூக்கடை கார்னர் பெரிய கடை வீதி செல்லும் சாலையில் சாலையோரம் உள்ள சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மழை காலங்களில் சாலைகளில் மழை நீரோடு சாக்கடை நீரும் வெளியேறுவதால் அந்த பகுதிகளில் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மணப்பாறை பகுதியில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கியமான 9 குளங்கள் நிரம்பி கலிங்கி வழியே உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மணப்பாறை பகுதியில் பெரிய குளங்களான மரவனூர் பெரிய குளம், மணப்பாறை பெரிய குளம், கருப்பூர் குளம், பிச்சம்பட்டி குளம், பின்னத்தூர் குளம், பொய்கைப்பட்டி ஆகியவை முழு கொள்ளளவை எட்டி தற்போது கலிங்கி பகுதியில் உபரி நீர் வெளியேறி வருகிறது. விடித்தலாம்பட்டி, சமுத்திரம், சித்தாநத்தம் ஆறுகளிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆவி குளத்திலிருந்து வெளியேறும் நீர் மணப்பாறை, துவரங்குறிச்சி சாலை, சாலக்கரை, பொய்கைப்பட்டி பகுதி சாலைகளை கடந்து அருகில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களில் புகுந்துள்ளது. இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் புத்தூர் கிராமத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் மற்றும் குலுக்கல் முறையில் ஒருவருக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த அரக்கண்டநல்லூர் பகுதியில் உள்ள புத்தூர் கிராமத்தில் கொரோனா சிறப்பு முகாம் நடைபெற்றது. அந்த கிராமத்தில் சிலர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தாததை அறிந்த மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின் பேரில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளும் நபர் ஒருவருக்கு குலுக்கல் முறையில் செல்போன்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்வமாக சென்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதன் மூலமாக 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட கிராமம் என்கிற இலக்கை எட்டியுள்ளது. மேலும் முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சுமார் 500 பேருக்கு முகையூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். ஆரணி அருகே இறந்தவரின் சடலத்தை கழுத்தளவு உள்ள வெள்ளத்தில் சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள விநாயகபுரம் கிராமத்தில் சுமார் 1,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இறந்தவர்களின் சடலத்தை அருகில் உள்ள விநாயகபுரம் மயானத்தில் ஏரி கால்வாய் வழியாக கொண்டு சென்று அடக்கம் செய்வது வழக்கம். தற்போது பெய்த மழையினால் ஏரி குளங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் அண்மையில் இறந்த ஒருவரின் சடலத்தை கடல் போல் காட்சியளித்த வெள்ள நீரில் சுமந்து சென்றதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டையில் தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் மூலமாக தெரு தெருவாக வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட 90% மக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ள நிலையில் 100% என்கிற இலக்கை எட்ட மாவட்ட ஆட்சியர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சோளிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட பாணாவரம் அடுத்த போலிப்பாக்கம் பஞ்சாயத்தில் உள்ள கிராமத்தில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தெருக்கூத்து கலைஞர்கள் நடனமாடி வீடு வீடாக சென்று தடுப்பூசி எடுத்துக் கொள்வதற்கான முறையான அறிவுரைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுறை விருத்தகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் திருப்பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் கும்பாபிஷேகம் நடத்துவது குறித்து கும்பாபிஷேக கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்ட முடிவில் வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் அமரப்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பணியாற்றுபவர் ஆசிரியர் நாட்ராயன் அவர் அதே பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பலமுறை உறவு கொண்டதாக மாணவியின் தாயார் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் நாட்ராயன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் காவலில் வைக்கப்பட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேசியமங்கலம் பகுதி மற்றும் நெய்தலூர் பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் திருச்சி மாவட்டம் புங்கனூர் பகுதியைச் சேர்ந்த கிரிநாதன் மற்றும் அவனது கூட்டாளியான ஏழுமலை ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 6 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்ததுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை எட்டிமலை அடுத்த நவக்கரை அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற 25 வயது பெண் காட்டு யானை மற்றும் 2 குட்டிகள் ரயில் மோதியதில் உயிரிழந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயலும் யானைகள் ரயிலில் அடிபட்டு இறப்பது வாடிக்கையாக உள்ளதால்
வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் லாட்டரி விற்பனை செய்து வந்த சரவணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து ஆன்லைன் லாட்டரிகள் மற்றும் 4,500 ரூபாய் பணத்தை கைப்பற்றிய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெரம்பலூரில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் கொள்ளையர்கள் ஆயுதத்தை காட்டி தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப்பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். பெரம்பலூர் கிளம்பலூர் சாலையில் நகைக்கடை நடத்தி வருபவர் கருப்பண்ணன். இவரது வீட்டிற்குள் புகுந்த முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் அவரின் முகத்தில் துணியை கட்டியதுடன் கழுத்தில் ஆயுதத்தை வைத்து பீரோ சாவியை மிரட்டி பெற்ற நிலையில் பீரோவிலிருந்து 103 பவுன் தங்க நகைகள் மற்றும் 9 கிலோ வெள்ளிப்பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு வீட்டின் முன்பாக நிறுத்தியிருந்த காரையும் எடுத்துக்கொண்டு தப்பினர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு புஷ்ப மண்டப தெருவில் 63 நாயன்மார்கள் மடம் உள்ளது. இந்த மடத்தின் பழமை வாய்ந்த கட்டிடம் மழைநீரில் சூடப்பட்டு இடிந்து கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அரியலூர் மாவட்டம் துளாரங்குறிச்சி கிராமத்தில் உள்ள கல்வெட்டு குட்டையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து வந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அரசியல் அமைப்பு சட்ட விழிப்புணர்வு மிதிவண்டி பயணக்குழுவினர் அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நவம்பர் 26 தேதியையொட்டி கீழ் வெண்மணியில் இருந்து பரப்புரை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து வரும் டிசம்பர் 6 தேதி சென்னையை அடைந்து விழிப்புணர்வு பரப்புரையை நிறைவு செய்கின்றனா்.